தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு இன்னும் வந்து 10 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ கடைசி 10 நாட்கள் அப்படின்னு சொன்னால், இந்த கடைசி 10 நாளில் ஜூலை 17ஆம் தேதி எக்ஸாம் எழுத போகிறாங்க. இன்னொரு 10 டேஸ் தான் அதிகபட்சம். இந்த 10 டேஸில் நீங்கள் எப்படி உங்களை இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி 10 நாளில் நம்ம சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான், உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணுற விதமாக தான் திருப்பி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா சார்னா, நிச்சயமாக வந்து சில நேரங்களில் நீங்கள் செய்யாமல் விடுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்துடும். அது வரக்கூடாது அப்படின்றதுனால வீடியோ மூலமாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றது எல்லாமே பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நீட் எக்ஸாம் கிட்ட வர வர வந்து புதுசாக எழுத போகிற மாணவர்களுக்கு கொஞ்சம் ஃபியர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபியர் கண்டிப்பாக வரும், ஒரு சின்ன பயம் வந்து மனசில் வரும். அந்த மனசில் அந்த பயமானது நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஸோ அதற்கு உங்களை நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 10 நாட்கள் இருக்குதுன்னு சொன்னால், இந்த 10 நாளில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்ன டைம் டேபிள் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, இந்த டைம் டேபிள் இதுக்கு முன்னாடி டைம் டேபிள் போட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, வீக்லி ஒன்ஸ் படிச்சிருப்பீங்க, மந்த்லி ஒன்ஸ் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நிறையா விதவிதமாக நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. உங்கள் கோச்சிங் சென்டரில் ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூலில் ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக படிச்சிருப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த லாஸ்ட்டு 10 டேஸில் மட்டும் உங்களுக்கு நீங்களாக வந்து உங்களுடைய ப்ரியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் டேபிளை போடுங்க. ஸோ டைம் டேபிள் போட்டு அதில் முக்கியமாக ஃபோக்கஸாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபிசிக்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது, கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸு, சரிங்களா, பயாலஜியில் இருக்கிற கான்செப்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக உங்கள் டைம் டேபிளில் போட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸ்க்கோ அல்லது ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கோ இருக்கிற எல்லா சாப்டர்லையும் இருக்கிற அந்த ஃபார்முலாஸு, கான்செப்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள், ஈக்குவேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிடுங்க. இதெல்லாம் ரிவிஷன் தானே தவிர புதுசாக நீங்கள் படிக்கிற விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, என்னென்ன சிலபஸ் அந்த சிலபஸோட பேட்டர்ன் என்னன்றதை திரும்ப ஒரு தடவை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்குவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் நிறையா சேனல்ஸில், யூடியூப் சேனல்லையும் வரும். இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். இதில் வந்து இந்த வருஷம் நமக்கு அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது, எக்ஸாம் பேட்டர்ன். ரெண்டாவது வந்து அந்த சிலபஸ் எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு திரும்ப உதறி பாருங்கள், அதுவும் ஒரு ரிவிஷன் தான். திரும்ப உதறி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த 10 டேஸ் பிளான் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 4 டேஸ் ஆர் 5 டேஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. மீதி ரிமைனிங் இருக்கிற 4 டேஸோ அல்லது 5 டேஸோ நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது இந்த 5-10 நாளில் 5 மார்க் டெஸ்ட்டாவது கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஸோ 5 மார்க் டெஸ்ட்னா டெய்லி ஒரு டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு 5 டேஸ் விட்டுருங்க அது படிக்கிறதுக்கு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டு 5 டேஸ் கம்பல்சரி வந்து மார்க் டெஸ்ட்டு எழுதியே தீரணும். அதுதான் உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்வாக கண்டிப்பாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார் நான் வந்து நிறைய எழுதியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நிறைய எழுதியிருக்கேன், இங்கே கோச்சிங் சென்டரில் கொடுத்துருக்காங்க, நான் வந்து வீட்டில் எங்களுக்கு டெஸ்ட்டு வச்சுருக்காங்க, ஸ்கூலில் எக்ஸாம் வச்சு எழுதுனாங்க, எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இண்டிவிஜுவலாக நீங்கள் ஏற்கனவே எழுதின கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் இதை வச்சு ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க. திரும்ப ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே எழுதணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே கம்பல்சரி எழுதணும். ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையுமே 5 மார்க் டெஸ்ட் நீங்கள் கம்பல்சரி எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய லோடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தான், அது வேறு வழியே இல்லை. ஒரு 5 மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் 3 டெஸ்ட்டு எழுதணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு. ஸோ ஒரு ஒரு நாளைக்கு 3-3 டெஸ்ட்டு. சார் நாங்கள் எப்போ சார் படிக்கிறது அப்படின்னா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு 5 டேஸ் டைம் கொடுத்து, இது தான் ஃபாஸ்ட்டு ரிவிஷன் அப்படின்றத ஜஸ்ட் ஓரளவுக்கு ஒரு கிளான்ஸ் தான் பார்க்க போகிறீங்களே தவிர புதுசாக நீங்கள் எதையும் படிக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி லாஸ்ட்டு 5 டேஸ்க்கு குறைஞ்சது 5 இல்லை மினிமம் வந்து ஒரு 3வது மினிமம் எழுதிருங்க, ரைட்டுங்களா? 3னு சொன்னால் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் 3 மினிமம் 5 மேக்ஸிமம் 5 மினிமம் 3 அப்படி கனெக்ட் பண்ணி எழுதிருங்க. எழுதிட்டு முக்கியமாக செய்கிற வேலை என்னென்னா, ஒரு ஒரு டெஸ்ட்டுமே இங்கே 3 மணி நேரம் எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு 3 மணி நேரம், அது ஒரு 3 மணி, கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸ் இதிலே போயிடும் உங்களுக்கு டோட்டலாக. அப்போ படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு டேஸில் ரிவிஷன் பண்ணுறீங்க, செகண்ட் 5 டேஸில் டெஸ்ட் எழுதுறீங்க. ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட்டு, காலையில் உட்காடுறீங்க, காலையில் நீங்கள் ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ உட்காறீங்கன்னு ஒரு 3 மணி நேரம் முடிச்சுட்டு நடுவில் ஒரு 1 ஹவர் கேப் எடுங்க, திரும்ப அடுத்த சப்ஜெக்ட் டெஸ்ட்டு எழுதுங்க, கேப் விடுங்க, திரும்ப அடுத்த டெஸ்ட் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு டைம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் யாராவது கொடுத்தா அவங்க கரெக்ஷன் பண்ணுறவங்களா இருந்தால் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டு எப்படி இருக்கணும்னா, ஏற்கனவே ஒரு ஆன்சர் கீ வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது ஆன்சர் கீ இருந்ததுன்னு சொன்னால் அதற்குரிய டெஸ்ட்டை மட்டும் எழுதுங்க, எழுதிட்டு அந்த ஆன்சர் கீயை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து கரெக்ஷன் பண்ண சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு டைம் இருந்தாலும் நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா, செல்ஃபாக உங்கள் டெஸ்ட்டை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா
ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீங்கள் எழுதி முடிக்கும்போது ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் எழுதி முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டேனா இங்கே ஃபிஃப்த் டேவா ஒரு சிக்ஸ்த் டேவாக நீங்கள் எழுதுவீங்க. அப்படி எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது அடுத்த நாள் நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டுக்கு இந்த தவறுகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் உடனே கரெக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறது. உங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அப்போ உங்களோட எலிஜிபிலிட்டி என்னன்றது அங்கேயே தெரிஞ்சிடும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தவறு அடுத்த டெஸ்ட்டில் சரி பண்ணிவிட்டு கடைசி டெஸ்ட்டை பர்ஃபெக்டாக எழுதி முடிப்பீங்க. நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம் போகிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த வழி. ரெண்டாவது என்னன்னா, புதுசாக நீங்கள் படிக்காதீங்கன்னு சொன்னேன். அது எதனாலனா, மனசு வந்து சப்போஸ் நீங்கள் படிக்காத விஷயங்கள் எடுத்து வச்சு படிக்கிறீங்கன்னா அர்ஜெண்ட்டில் அவசரத்தில் நாட்கள் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் வேக வேகமாக படித்தீங்கன்னா அது புரியாது, மனசுலையும் ஏறாது, அப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு உருவாகிடும். அதனால தான் புதுசாக எதையும் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ புதுசாக எதுவுமே படிக்காதீங்க, படித்த விஷயங்களை ரிவிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபைன். தென் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிலாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சார் நீங்கள் என்ன சார் ஒரு நாளைக்கு மூணு டெஸ்ட் எடுத்து சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னா, ஸோ இந்த மூணு டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு மூணு டெஸ்ட்டுன்னு சொன்னனே தவிர நீங்கள் அந்த டைமை கொஞ்சம் கீப்பப் பண்ணி எழுதணும். நீங்கள் எழுந்திருக்கிறது பத்து மணிக்கு எழுந்திரிச்சு மூணு டெஸ்ட்னா கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஏர்லேயராக எழுந்திருக்கணும். ஏர்லேயில் எழுந்திரிச்சு டெஸ்ட்டை எழுதி முடிங்க. மார்னிங்குள்ளே ஒரு டெஸ்ட்டை எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுங்க, கொஞ்சம் டைம் எடுங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், ரிலாக்ஸாக எழுதுங்க. டெஸ்ட்டு கூட தவறு வந்துடக்கூடாதுன்னு, அதையும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே அந்த டெஸ்ட்டை வந்து எழுதக்கூடாது, அதையும் ரிலாக்ஸாக எழுதுங்க. முக்கியமாக டைம் வச்சுங்க, அந்த டைமுக்குள்ளே உங்களால் எழுத முடியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. முடிஞ்சால் சின்ன சின்ன எக்ஸசைஸ் உங்களால் எதாவது பண்ண முடிஞ்சதுன்னா நல்ல ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சு உங்களை நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்க முடியுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ஃபுட் எடுங்க. இந்த ஜங்க் ஃபுட்டை இந்த பத்து நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எக்ஸாம் டைமில் வந்தனா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா உங்களால் நிச்சயமாக எக்ஸாமில் நல்ல ஒரு மதிப்பை நிச்சயமாக எடுத்து வர முடியும். இந்த விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் எதையுமே செய்யாதீங்க. ரிலாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதிகமாக நீங்கள் உங்களுக்கு பேசுகிற விஷயங்கள், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியில் ஈடுபடுற விஷயங்கள், டிவி பார்க்குற விஷயம், வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறது எல்லாமே டோட்டலாக கட் பண்ணிவிடுங்க. 100% எல்லாமே கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு படிப்பு 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 இது ஒன்று தான் இந்த பத்து நாளைக்கு உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கணுன்றதை மனசில் வச்சுட்டு படிச்சிங்கன்னா போதும். நிச்சயமாக உங்கள் எல்லாராலையுமே நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.